வரலாற்றிலோ நேதாஜியுடைய வரலாற்றிலோ லெனினுடைய சேகுவராவுடைய வரலாற்றிலோ ஹோச்சிமினுடைய வரலாற்றிலோ நான் சொல்ல போகிற இந்த நிகழ்வு எதிரியின் கண்ணிலே மண் தூவினாள் எரிகணை வளையத்தை இவள் தாவினாள் கருத்து வேறுபாடு கொண்டு இன்று இருக்கிறவர்கள் அனைவரும் ஒன்றாக துவாரகாவின் தலைமையில் இணைய வேண்டும் இயங்க வேண்டும் என்று அவரோடு காத்திருக்கிறவர் நான் தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம் நாளைக்கு உங்கள் முன் வரப்போகிறார் களத்தில் நின்று இயங்க போகிறார் இவளை 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 இவளையே நீங்கள் இயக்கத்தோடு பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம் துவாரகா வருவது போர் காரணமாக அல்ல போராட்டம் காரணமாக புதியதோர் நம்பிக்கை தோன்றியதே போராட்டம் மீண்டும் கால் ஊன்றியதே வருகிற துவாரகா இந்தியாவின் உறுதுணையோடு தான் களத்தில் நிற்பாள் அதை நான் உறுதியாக இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எதிரியின் மனக்கோட்டை நொறுங்கியதே ஈழமண் அறப்போரில் இறங்கியதே தலைமகள் துவாரகா வருகிறாள் தலைமகள் துவாரகா வருகிறாள் தலைமகள் துவாரகா வருகிறாள் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மகள் துவாரகா வருகிறாள் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் எந்த சூழலில் அவர் ஒரு உடைப்பை நிகழ்த்தி வெளியேறினார் அவளோடு கூட துவாரகா வெளியேறினாள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஒரு மிக பெரிய ஆற்றல் மிக்க ஒரு வரலாற்றை படைத்தவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் நான் முன்பே சில நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறேன் மா சேதுங் லெனின் சேகுவேரா நேதாஜி ஹோச்சிமின் உலக விடுதலையாளர்களான இவர்களில் இருந்த சிறப்புகள் பல உண்டு எனினும் இவர்களையும் மிஞ்சிய ஒரு தனி பெருமை மிக்க வரலாறு பிரபாகரனுக்கு உண்டு பிரபாகரன் ஒருவன் தான் ஒரு பெரிய தலைவன் தான் வழிகாட்டிதான் அவனுடைய குடும்பம் பல தலைமுறைகளை மூன்று தலைமுறை குடும்பத்தை ஒரு போர்க்களத்தில் நிறுத்தியவன் நாம் மறந்துவிடக்கூடாது மா சேதுங்குடைய வரலாற்றிலோ நேதாஜியுடைய வரலாற்றிலோ லெனினுடைய சேகுவராவுடைய வரலாற்றிலோ ஹோச்சிமினுடைய வரலாற்றிலோ நான் சொல்ல போகிற இந்த நிகழ்வு எல்லை பிரபாகரனுடைய மூன்று தலைமுறை முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தில் நின்றதை பார்க்கிறோம் பிரபாகரனுடைய தந்தையும் தாயும் அந்த போர்க்களத்தில் தான் நின்றார்கள் பின்னால் சிறையிலே தள்ளப்பட்டார்கள் அவர்களுடைய சாவு எப்படி நடந்ததோ அது இயல்பான சாவோ அல்லது நஞ்சூட்டப்பட்ட சாவோ யாருக்கும் தெரியாது அவர்கள் கண்களை மூடிப்போனார்கள் ஆனால் அது முதலாவது தலைமுறை அவனுடைய தந்தையும் தாயும் முள்ளிவாய்க்கால் களத்தில் நின்றதை பார்த்தோம் பிரபாகரனும் அவனுடைய மனைவி மதிவதனி அவர்களும் அந்த முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தில் நின்றார்கள் இது இரண்டாவது தலைமுறை ஒரு குடும்பத்தில் இரண்டாவது தலைமுறை அதே போர்க்களத்தில் நிற்பதை பார்க்கிறோம் மூன்றாவது தலைமுறை அவனுடைய மகன் சார்ல்ஸ் அவனுடைய மகன் பாலச்சந்திரன் அவனுடைய மகள் துவாரகா இவர்கள் எல்லாம் முள்ளிவாய்க்கால் போர்க்களத்திலேயே நிற்கிறார்கள் அந்த கடைசி நெருப்பிருந்த நேரத்தில் நிற்கிறார்கள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் ஒரு குடும்பத்தில் மூன்று தலைமுறைகள் ஒரே போர்க்களத்தில் நின்ற வரலாறு நான் முன்பு சொன்னதைப் போல மா சேதுங் வரலாறாகவும் இல்லை நேதாஜி வரலாறாகவும் இல்லை ஹோச்சிமின் வரலாறாகவும் இல்லை சேகுவேரா வரலாறாகவும் இல்லை லெனின் வரலாறாகவும் இல்லை நான் அவர்களை கீழே தாழ்த்தி பேசுகிறேன் என்று யாரும் நினைக்கக்கூடாது பிரபாகரனுடைய அந்த 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 வரலாற்று பதிவு மிக உயர்வானது தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றில் மட்டுமல்ல உலக விடுதலையாளர்கள் போராட்ட வரலாற்றிலும் ஒரு உச்சந்தொட்ட நிகழ்வு இந்த மூன்று தலைமுறைகளும் ஒரு போர்க்களத்தில் நின்றதுதான் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அப்படி மிக உயர்வான ஒரு தலைவர் அந்த தலைவர்
நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவருடைய மிகப்பெரிய இந்த 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 போராட்ட வரலாற்றில் அவர் கடைசியில் அந்த தப்பித்தல், இறிகணை வளையத்தை உடைத்து, நெருப்பை உடைத்து, குத்துக்குண்டை உடைத்து, அதை உடைத்து அவர் கடைசி நேரத்தில் நிகழ்த்திய அந்த பெரிய அந்த பாய்ச்சல், நெருப்பை தாவிய பாய்ச்சல், அது ஒரு உலக வரலாற்று நிகழ்வு என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் மேலே சொன்ன, முன்பு சொன்ன அந்த எந்த விடுதலையாளர்களிலும், எந்த விடுதலை தலைவர்களிலும் இருந்து வேறுபட்ட ஒரு பெரிய பெரிய பாய்ச்சலாக நெருப்பை தாவிய, எரிமலை நெருப்பை தாவிய, கடைசி மணித்துளியில் அந்த பெரிய கொடுமையான ஒரு ஒரு நெருப்பு வளையத்தை தாண்டிய வரலாற்றை பிரபாகரன் படைத்தார். நீங்கள் நினைவில் இதை இருத்துங்கள். உலகில் வாழ்ந்த, நான் முன்பு சொன்ன அந்த விடுதலையாளர்கள் எல்லாம் தனித்தனியே ஒரு எதிரியையே எதிர்த்து போராடினார்கள். அமெரிக்காவை எதிர்த்து வியட்நாம் களத்தில் நின்றது, கோச்சிமில் நின்றார். அதே போன்று ஆங்கிலேயரை எதிர்த்து நேதாஜி களத்தில் நின்றார். அப்படித்தான் ஒரு ஒரு எதிரியை எதிர்த்துத்தான் ரஷ்ய அரசு, வல்லமை மிக்க அரசை எதிர்த்து லெனின் நின்றார். இப்படி ஒரு எதிரி தான். ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முள்ளிவாய்க்கால் களத்தை சந்தித்த நேரத்தில் 20க்கு அதிகமான நாடுகளின் துணையோடு, 20க்கு அதிகமான அரசுகளின் துணையோடு ஸ்ரீலங்கா அரசு சுட்டி வளைப்பை போட்டது, நெருப்பு வளையம் ஒன்றை உருவாக்கியது, வளைத்து வர தாவிப்பாய முடியாத பெரிய கடல் கொந்தளிப்பை உருவாக்கியது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த நெருப்பு வளையத்தை தான் பிரபாகரன் தாண்டினார். அது ஒரு பெரும் பாய்ச்சல், மிகப்பெரிய வரலாற்று பாய்ச்சல். அந்த நெருப்பை தாண்டிய அந்த கடைசி நிகழ்ச்சியில் அவரோடு கூட அந்த நெருப்பிலிருந்து தாவியவர் தான் துவாரகா. துவாரகா வருகிறாள், துவாரகா வருகிறாள், துவாரகா வருகிறாள். எனக்கு இருக்கிற பெரிய ஒரே ஒரு துயரம், அதை மட்டும் பதிவு செய்கிறேன், இந்த நேரத்தில் உலகெங்கும் சிதறி வாழ்கிற எந்த தமிழர்களுடைய கருத்து வேறுபாட்டையும் நான் எதிர்கொள்வேனே தவிர, அப்படி கருத்து வேறுபாடுகளை வைக்கிறவர்களை நான் கீழே தள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் கருத்து வேறுபாடு கொண்டு என்று இருக்கிறவர்கள் அனைவரும் ஒன்றாக துவாரகாவின் தலைமையில் இணைய வேண்டும், இயங்க வேண்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறவன் நான். இந்த நேரத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பிரபாகரன் அவருடைய ஒரு மகன் சார்ல்ஸை போர்க்களத்தில் தள்ளிய பொழுது, ஓ சண்டையில் நில், போராடு என்று சொன்ன நேரத்தில் மிக மகிழ்ச்சியோடு உலகத்தில் இருந்த தமிழர்கள் அனைவரும், களத்தில் நின்ற புலிகள் அனைவரும், எங்கள் தலைவன் எத்தனை பெரிய தலைவன், தன் பிள்ளையை களத்தில் நிறுத்துகிறான் என்று உள்ளம் பூரித்தார்கள் உலகம் முழுவதிலும் உள்ளவர்கள். அதற்கு பின்பு களத்தில் விடப்பட்ட அந்த போர்க்கள சூழலில் நெருப்பு சிக்கிய பாலச்சந்திரன் கூட கொல்லப்பட்டார். உலகில் உள்ளவர்கள் துடித்தார்கள் அந்த செய்தி கேட்டு. நான் என்ன சொல்கிறேன், பிரபாகரனை களத்தில் நில் என்று சொல்லி களத்துக்கு அனுப்பிய பிரபாகரன் அந்த நேரத்தில் பிரபாகரனையும் தலையில் வைத்து போற்றி அவன் பிள்ளை சார்ச்சையும் நெஞ்சில் அணைத்து கொஞ்சிய உலகம், இன்று இன்னொரு மகளை பிரபாகரன் களத்தில் முன்னிலைப்படுத்துகிறான், துவாரகா. அதே மகிழ்ச்சியும் அதே ஒரு ஒரு பெரிய வரவேற்பும் உங்களிடம் இருக்க வேண்டும். ஒரு சிலர் ஏன் முகம் கோணுகிறீர்கள், ஏன் முணுமுணுக்கிறீர்கள் எனக்கு தெரியவில்லை, துயரமாக இருக்கிறது. அவன் ஒரு காரணத்தோடு தான் துவாரகாவை நிறுத்துகிறான், முன்னிலைப்படுத்துகிறான். இங்கே துவாரகாவினுடைய வருகையை பலவிதமாக பேசிக்கொள்கிறார்கள். அவள் ஒரு பொய்யான நாடகம் ஆடினாள், முகம் மூடி போட்டு வந்து பணம் திரட்டினாள் என்று ஒரு செய்தி வந்தது. அதைத் தொடர்ந்து மட்டக்களப்பில் எங்கோ அவள் காசு சேர்த்து கொண்டிருக்கிறாள் என்று இன்னொரு பெண்ணுடைய முகத்தை போட்டு ஒரு செய்தி வந்தது. அவள் பொய், அவள் இல்லை, அது துவாரகா இல்லை என்று ஒரு செய்தி வந்தது. சரி, அதுதான் உங்கள் முடிவென்றால், ஒரு பொய்யான துவாரகா வருகிறாள் என்கிற பொழுது உங்களுக்கு எளிதாக அடையாளம் காட்ட முடியும். உலகத்து கவலை எளிதாக காட்ட முடியும். ஒரு ஒரு செத்த சிங்களவனுடைய சடலத்தை பிரபாகரன் சடலம் என்று காட்டி சிங்கள அரசு ஏமாற்றியது. அது ஒரு சடலம். அவன் சோதனை செய்து பிரபாகரனைப் போல அவன் அந்த முகத்தை அமைத்து படம் பிடித்து காட்டினான். ஒரு அடுத்த நிமிடம் அவனை கொண்டு புதைத்து தொலைத்திருப்பார்கள் அந்த சிங்கள பிணத்தை. அங்கே ஒரு சடலத்தை சோதித்தால் அதோடு அவன் கதை முடிகிறது. ஆனால் துவாரகா தொடர்ந்து வாழப்போகிறாள், உயிரோடு இருக்கிறாள், நாளைக்கு உங்கள் முன் வரப்போகிறாள், களத்தில் நின்று இயங்கப் போகிறாள். இவளையே நீங்கள் ஐயக்கண்ணோடு பார்க்கிறீர்கள், எனக்கு தெரியவில்லை. மகிழ்ச்சி அடைய வேண்டும் நீங்கள். பிரபாகரன்
உயிரோடு இருக்கிறார் என்று தலைவர் நெடுமாறன் அவர்கள் அறிவித்தார்கள். அவருக்கு அந்த செய்தி கிடைத்தது. துவாரகா வருகையை கூட நேற்றும் சரி இன்றும் சரி அவர்தான் முன்னெடுத்து செல்கிறார். அவர் வந்து அவர் அதை சொன்னார், வருகிறார் பிரபாகரன் என்று. கொழும்பில் முகம் சுருங்கிட்டு, சிங்களவனுடைய முகம் சுருங்கிட்டு, ஆங்காங்கே பலர் துடித்தார்கள். பல அமைச்சர்களே அறிக்க விட்டார்கள், இல்லை பிரபாகரன் முடிந்தான் என்று கொதித்தார்கள். ஆக பிரபாகரன் வருகிறான் என்றவுடன் சிங்கள ஸ்ரீலங்கா கொதிக்கிறது, குமுறுகிறது, கொந்தளிக்கிறது. ஆனால் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறான் என்று சொல்கிற பொழுது அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? அந்த அளவுக்கு நீங்கள் துள்ளி குதிக்க வேண்டாமா? சிங்களவனுடைய அதே முகம் கூடிய தன்மை பிரபாகரன் உயிரோடு இருக்கிறான் என்கிற உங்கள் முகத்திலும் இருந்தால், உங்களிடமும் அவனுடைய அந்த அச்சமும் அந்த அது பொய் என்கிற அந்த 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 போலித்தனமான அந்த நடிப்பும் இருந்தால், உங்களுக்கும் சிங்களவனுக்கும் என்ன வேறுபாடு? உங்களுக்கும் சிங்களவனுக்கும் என்ன வேறுபாடு நான் கேட்கிறேன். அவை துவாரகா வருகிறாள். துவாரகா வருகிறாள் என்று சொல்லுகிற பொழுது அவள் வருகிறாள். அந்த நேரத்தில் கூட அச்சத்தை உண்டாக்குகிறார்கள். இங்கே துவாரகா வந்தால் அங்கே இலங்கையில் தமிழர்களை அழித்து விடுவார்கள், ஏற்கனவே அங்கு சிக்கலாக இருக்கிறது என்கிறார்கள். நான் கேட்கிறேன், இலங்கையில் சிக்கல் இல்லாத காலம் தமிழனுக்கு எந்த காலம்? நேற்றும் சரி இன்றும் சரி அங்கு சிங்களவனுடைய அரசியலுக்கு மட்டும் தமிழனுக்கு சிக்கலான வாழ்வும் இருக்கும், இதை மறந்து விடாதீர்கள். எந்த காலத்திலும் இருக்கும். என்னை சொல்ல போனால் ஆறும் புலிகளைப் போல் ஒரு நல்ல வழிகாட்டுகிற ஒரு இயக்கம் இல்லை என்று போன பிறகு அவனைப் போல் ஆயுதம் கொண்டு அவனை மோதுகிற ஒரு ஆற்றல் முடிந்துவிட்ட ஒரு ஆயுத போராட்ட காலத்தின் முடிவில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அந்த மண்ணில் அவன் இன்னும் கூடுதலாக தமிழர்களை வருத்தி கொண்டுதான் இருக்கிறான், வாட்டி கொண்டுதான் இருக்கிறான், அமுக்கி கொண்டுதான் இருக்கிறான், அழுத்தி கொண்டுதான் இருக்கிறான். அவை அது அந்த மண்ணின் இயல்பு. நாம் அடிமையாக இருக்கும் வரை அங்கு துயரங்கள், துன்பங்கள், ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் இருந்தே தீரும். ஆகவே இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் மிரட்ட வேண்டாம். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், துவாரகாவின் வருகையை வைத்து அச்சம் கூட்டாதீர்கள். துவாரகா ஒரு வன்முறையாளராக வரவில்லை, கையில் ஆயுதம் ஏந்தி வரவில்லை. போராட்டத்தினுடைய வடிவம் மாறிய நிலையில் அவள் வருகிறாள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவள் அரசியல் களத்தில் நின்று தமிழீழ விடுதலையைப் பெற வருகிறாள், இதுதான் உண்மை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் சரி. துவாரகா வருவது போர் காரணமாக அல்ல, போராட்டம் காரணமாக, இதை புரிந்து கொள்ளுங்கள். அவள் ஒரு 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 போராளியாக இப்பொழுது இந்த கணத்தில் களத்தில் இறங்கவில்லை, ஒரு போராட்டவாதியாக அவள் களத்தில் இறங்குகிறாள். ஆகவே அவளுடைய வருகையை, அரசியல் வருகையை, அந்த அரசியல் வருகை என்று சொல்லுகிற பொழுது உலகெங்கும் சிதறி கிடக்கிற தமிழர்களை, ஈழத்தமிழர்களை ஒன்றுணைக்கிற ஒரு பெரிய வல்லமையாக அவள் வருகிறாள். தமிழர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டாமா என்ன? தமிழர்கள் அவளுக்கு தோள் தர வேண்டாமா என்ன? தமிழர்கள் அவளை தாங்க வேண்டாமா என்ன? தமிழர்கள் அவளோடு இணைந்து அவளுடைய அரசியல் களத்தில் நிற்க வேண்டாமா என்ன? அவள் நடத்த இருக்கின்ற அரசியல் அறப்போர்க்களத்தில் உலகில் உள்ள அத்தனை ஈழத்தமிழர்களும் ஒருங்கிணைய வாய்ப்பு இருக்கிறது. உலகில் சிதறி கிடக்கிறீர்கள். நான் முன்பே சொன்னது போல இலங்கையில் 25 கட்சி, வெளியே உலகில் உள்ள புலிகளிடையே ஒரு 30 குழுக்கள். இதை இல்லாமலாக்கி ஒரு தலைமையில் வர வேண்டுமானால் அது அந்த பிரபாகரனுடைய அந்த இரத்தம், அந்த குருதி அவளுடைய உடலில் ஓடுகிறது. அந்த பிரபாகரனுடைய உறுதி அவளுடைய நெஞ்சில் இருக்கிறது. வருகிறாள் துவாரகா. ஆகவே துவாரகாவின் வருகையை, தமிழீழ விடுதலை போரை ஒரு அறப்போர் களத்தில் நின்று முன்னெடுக்கிற ஒரு முன்னெடுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா தமிழீழத்துக்கு அண்டை நாடாக இருக்கிறது. இந்தியா என்றைக்கும் தமிழீழ மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதில் தமிழீழ மக்களுக்கிடையே எந்த பிசரும் இருந்ததில்லை. நேற்றும் சரி இன்றும் சரி அவர்கள் என்றும் இந்தியா எங்களுடைய அண்டை நாடு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்திய அரசுக்கு எதிரான ஒரு உலக அரசை அழைத்து கொண்டு வந்து இந்தியாவை தோளில் ஒரு கையும், அழைத்து வருகிற ஏனைய நாட்டின் ஒரு தோளில் ஒரு கையும் போட்ட வரலாறு தமிழர்களுடைய வரலாறாக இல்லை. என்று இலங்கை இந்தியாவின் தோளில் ஒரு கையும், சீனாவின் தோளில் ஒரு கையுமாக உலா வருவதை பார்க்கிறோம். இந்த கொடுமை தமிழனுடைய வரலாற்றை பார்த்தால் நீங்கள் பார்க்க முடியாது. என்றும் நாங்கள் இந்தியாவின் ஒரே அண்டை நாடாக, ஒரே உறவு நாடாக,
ஒரே நட்பு நாடாகத்தான் இருக்கிறோம், இருந்து வருவோம், தொடர்ந்து இருப்போம். இதை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். வருகிற துவாரகா இந்தியாவின் உறுதுணையோடு தான் களத்தில் நிற்பாள். அதை நான் உறுதியாக இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்கள் அண்டை நாட்டை பகைத்து, எங்கள் அண்டை நாட்டை எதிர்த்து, எங்கள் அண்டை நாட்டோடு முரண்பட்டு நாங்கள் எங்கள் போரை முன்னெடுக்க நாங்கள் ஒருபோதும் உயர மாட்டோம். ஆகவே இதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தமிழீழ மக்களே, நீங்கள் ஒருங்கிணைவதற்கு ஒரு பெரிய வல்லமை உங்கள் முன் காத்திருக்கிறது. பிரப அகரனுடைய பிள்ளை, அவள் பெற்றெடுத்த பிள்ளை, அவன் வளர்த்தெடுத்த பிள்ளை அவள் களத்தில் வருகிறாள். துவாரகா அவள் காலத்தின் கட்டாயம், அவள் வரலாற்றின் தேவை, அவள் அறத்தின் தலை நிமிர்வு, அவள் தமிழீழத்தின் தவப்பயன். துவாரகா வருகிறாள், துவாரகா வருகிறாள், துவாரகா வருகிறாள். இணைந்து நிற்போம், இணைந்து போர்க்களத்தில் நடைகொள்வோம் என்று கூறி அமைகிறேன். தலைமகள் துவாரகா காலத்திலே ஆட்சி மலரும் ஈழத்திலே, தலைமகள் துவாரகா காலத்திலே தமிழர் ஆட்சி மலரும் ஈழத்திலே, தலைமகள் துவாரகா காலத்திலே தமிழர் ஆட்சி மலரும் ஈழத்திலே. பிரபாகரன் பெற்ற வீரமங்கை தீப்பிழம்பாய் வருகிறாள் அதிரும் இலங்கை, பிரபாகரன் பெற்ற வீரமங்கை தீப்பிழம்பாய் வருகிறாள் அதிரும் இலங்கை, தலைமகள் துவாரகா காலத்திலே தமிழர் ஆட்சி மலரும் ஈழத்திலே. எதிரியின் கண்ணிலே மண் தூவினாள், எரிகணை வளையத்தை இவள் தாவினாள், எதிரியின் கண்ணிலே மண் தூவினாள், எரிக்கணை வளையத்தை இவள் தாவினாள், விதியை நொறுக்கியே உயிர் வாங்கினாள், விடுதலை காணவே படை தாங்கினாள், விதியை நொறுக்கியே உயிர் வாங்கினாள், விடுதலை காணவே படை தாங்கினாள். தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம், தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம். தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம், தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம். தலைமகள் துவாரகா காலத்திலே தமிழர் ஆட்சி மலரும் ஈழத்திலே. புதியதோர் நம்பிக்கை தோன்றியதே, போராட்டம் மீண்டும் கால் ஊன்றியதே, புதியதோர் நம்பிக்கை தோன்றியதே, போராட்டம் மீண்டும் கால் ஊன்றியதே, எதிரியின் மனக்கோட்டை நொறுங்கியதே, ஈழமண் அறப்போரில் இறங்கியதே, எதிரியின் மனக்கோட்டை நொறுங்கியதே, ஈழமண் அறப்போரில் இறங்கியதே. தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம், தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம். தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம், தமிழர் நாம் ஒன்றாகி தாய் மண் காப்போம்.
தலைமகள் துவாரகா காலத்திலே தமிழர் ஆட்சி மலரும் ஈழத்திலே சற்றிக்க சடிக்க சாதிக நிசர்தி நிசற்றி நிசரி தன்னி சத்தனி சத்தானி சனி தனி தப்பமவதனி சம் தலைமகள் துவாரகா காலத்திலே தமிழர் ஆட்சி மலரும் ஈழத்திலே தலைமகள் துவாரகா காலத்திலே தமிழர் ஆட்சி மலரும் இளத்திலே தமிழர் ஆட்சி மலரும் இளத்திலே.